அதுக்கு பிறகு ஓராண்டு காலம் என் மகனை நான் தொடவே இல்லை, தொடவே இல்லை. தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கையா, தியாகம் சும்மாவான எங்களை பார்த்தா தியாகம் பண்ணுங்க. அதுக்கு பெரிய பிரதமர் சொல்ற கம்யூனிஸ்ட் கட்சியோட தியாகம் தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய மகன் நான் கிட்டத்தட்ட நானும் ஒன்றரை வருஷத்துக்கு இருந்துட்டேன். பல முறை ஒரு முறை விசாவில கொண்டு போய் சேர்த்துறாங்க. நான் உள்ளே இருந்தேன். என்னுடைய மகன் பதிலா வந்து ஒரு வயது பிறகு நான் போகிறேன். நான் என்னை வண்டியை ஏற்றுக்கிற பொழுது இந்த சட்டியை விழுந்து கொண்டு விடமாட்டேன். விரலை பிடிக்கி பிடிக்கி போட்டு விட்டு வண்டியில் ஏறி போனேன். மூன்று மாதம் இன்டர்வியூ கிடையாது. மூன்றாவது மாதம் என் மனைவி அவனை தூக்கி கொண்டு வந்தான். அங்கே பார்த்தேன் அவன் என்னை பார்த்து தாவியான். ஓடி போய் அவனை வாங்கி முத்தப்பட போனேன். அங்கிருந்த வாடன் அவருடைய கையில் சின்ன குழந்தையுடைய பிஞ்சு கையில் கொட்டாறு இந்த மாதிரி லொற்று பரமேல போட்டுட்டான். வீரன் எழுதான். நான் கேட்டேன், ஏன் சார் குழந்தையை பிடிச்சு போனவன், நீ குற்றவாளி. ஒரு கால உனக்கு மனம் பேதரித்து அந்த குழந்தையை கொண்டுட்டி என்று கேட்டான். நண்பர்களே, நீங்கள் எப்படி வேண்டுமானு எதிர்கொள்ளுங்கள். பிள்ளையை பெற்றவர்கள் அதற்கு பிறகு ஓராண்டு காலம் என் மகனை நான் தொடவே இல்லை, தொடவே இல்லை. தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கையா, தியாகம் சும்மாவான எங்களை பார்த்தா தியாகம் பண்ணுங்க. அதுக்கு பெரிய பிரதமர் சொல்ற கம்யூனிஸ்ட் கட்சியோட தியாகம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு முறை ரமணி பேசுறாங்க சட்டத்தில், நாங்கெல்லாம் தியாகம் பேசுறோம். ஐயா நாங்கள் பேசுறது இல்லையா தியாகத்தை பற்றி, தியாகம் செய்தே வாழ்ந்துட்டையா, அப்ப ஏன் பேசுறதில்லைன்னு கேட்டார். என்ன கோயம்புத்தூர்ல தலைக்குதான் தங்க வச்சு மூணு நாள் நிர்வாணமா மசாலா தங்க வச்சாங்க, தண்ணியெல்லாம் வாய் வைக்கிறாங்க. இதெல்லாம் அடிவாடி பார்த்தாங்க. இதெல்லாம் நாங்கள் சொல்றது இல்லை. ஏன் கேட்டாங்க சட்டசபையில இதெல்லாம் சொன்னா சின்ன பசங்க வரமாட்டாங்க போறது, இந்த கட்சி விஷயம் தான் ஒருதான் கிடைக்கும் போறது வரமாட்டாங்க. பைபிள் மணலில் எந்த சாமியுடைய தலைமறைவா இருந்தா போலீஸ் பிடிச்சு நம்ம நீ வெளியில் கர்ப்பிணியாக நான் வேற ஒருத்தர் படுத்தேன். அண்ணன் கந்த சாமி சொல்லுவாரு கேட்டேன், எவ்வளவு பெரிய தியாக ஏ கே கோபால் வரலாறு இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன். எங்க போய் காந்தான் வேற ஜெயில ரெண்டு பேரும் போட்டா போட்டி அப்படியே அடிச்சாங்க. நம்பூதிரி பாட்டுடைய வரலாறு படிச்சிருக்கேன், படிச்சு பார்த்துருக்கீங்களா? சுந்தரையா வரலாறு படிச்சிருக்கேன். கம்யூனிஸ்ட் வரலாறு ஒருத்தர் படிச்சாங்கன்னா இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய ரத்தத்தை மனிதர் படிச்சு சிந்திருக்கான்னு தெரியும். அதனாலதான் நேர்வர்கிட்ட கை நாங்க எல்லாரும் அவர் கம்யூனிஸ்ட் ஆகிறார். ரஷ்யா ஒன்றுதான் பண்ணிட்டு இருந்தார். அதனால ஒரு பெரிய ஒண்ணுமே இல்லாம நீங்க என்னைக்காவது போனது உண்டோ மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், பரிபூரி பிரைம் மினிஸ்டர், பகவான் பார்த்துட்டு இருக்கீங்க, தவறு விழுந்துக்கிறேன் எழுந்துருக்கேன், பகவான வாக்கிறேன். உங்க ஆளுக்கு என்னைக்கா ஜெயிலுன்னு பார்த்துருக்காங்களா சார்? நாங்க பார்த்துருக்கேன் சார், தெரியுங்களா? அதனால நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, எங்களுக்காக அல்ல, எனக்கு வயசாச்சு வாங்கலாம். ஆனா இப்படியே போயிட்டா இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் எல்லாம் போயிடுச்சுதான். இந்த நாட்டுல ஒரே கட்சி ஒரே கோடி கொண்டுதான் நாட்டு அந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற தயவு செய்து எனக்காக இல்லாம ஜனநாயகத்துக்காக நாட்டுக்காக நல்லதுக்காக நீங்கள் கொஞ்சம் சிறப்பிப்பாராமல் இந்த முறை உருவாக்கி சிதறிக்காம. ரெண்டாவது நான் சொல்றேன், இவ்வளவு திட்டங்களுக்கு செய்திருக்கேன் செய்யறேன்னு சொல்றேன். உங்களுக்கு வேறு யாராவது வேட்பாளர் செய்வாங்க? அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நாள் வர்றாங்க, சொல்லப்படியா சார்?